ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி கவசம் எப்படி உருவாயிற்று என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் கந்தசஷ்டி கவசம் இயற்றியவர் பாலதேவராயர் இவர் தீராத நோயுற்று இருந்தார் நோய் என்றால் கடும் நோய் எந்த மருந்துக்கும் அடங்காத கொடும் நோய் மருந்தில்லா நோய்க்கு மரணமே தீர்வெனக் கிளம்பினார் தேவராயர் கடைசியாக திருச்செந்தூர் முருகனிடம் சென்று வேண்டிவிட்டு சாகலாம் என முடிவெடுத்து ஆலயம் சென்றவருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்து ஒரு பதிகம் இயற்றுமாறும் அது அவர் நோயினை மட்டுமல்ல உலக நோயினை எல்லாம் நீக்கும் பாடல் என்றும் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் நோயும் அவர்கள் வேண்டுவோரின் நோயும் தீரும் என சொல்கின்றான் ஆம் அந்த கோயிலில் அந்நேரம் பாலதேவராயர் மட்டுமல்ல இன்னும் ஏகப்பட்ட நோயாளிகள் இருந்தனர் தேவராயருக்கு வயிற்றில் வலி மற்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோய் தலையில் கட்டி கன்னத்தில் புற்று கழுத்தில் களலை கூடும் ஒரு எலும்புருக்கி நோய் வயிற்று வழி மூலம் தொடையில் புண் கணுக்கால் வலி என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோய் இதுபோல பேய் பில்லி சூனியம் என பாதிக்கப்பட்டு வந்திருக்கும் கூட்டம் ஒன்று சித்தப்பிரமை பிடித்த கூட்டம் ஒன்று வறுமை கூடிய கூட்டம் ஒன்று இன்னும் நோய் பிணி வறுமையில் வாடி நிற்கும் பெரும் கூட்டம் ஒன்று அந்த மொத்த மக்களின் குரலாக முருகனிடம் எல்லா பிணிகளுக்கும் நோய்க்கும் பேய்க்குமாக முருகன் சொன்னபடி பொதுநலத்தோடு பாடினான் அந்த மனிதன் அவனுக்கு வந்தது வயிற்று வழி ஆனால் அவன் எல்லோருக்கும் பாடினான் எல்லோரும் பிணித்தீர பாடினான் அவர்கள் எல்லோரையும் கவனிக்கும் அந்த நல்லவரான பால எல்லா பக்தரையும் முருகன் எக்காலமும் காக்கும்படி பாடினான் அழுகையும் கதறலும் மிக்க அந்தக் கூட்டத்தின் சார்பாக பாட வந்தவர் தேவராயன் அந்த சண்முகன் சன்னதியிலிருந்து பாடத் தொடங்குகின்றார் பாலதேவராயர் அவர் பாடி முடிக்கவும் அவரின் கொடுநோய் அகன்றது அந்த மகிழ்ச்சியில் அறுபடை வீடெல்லாம் சென்று அந்த பாடலை தொகுத்து முடிக்கின்றார் அதுதான் கந்தசஷ்டி கவசம் சஷ்டி என்றால் ஆறு கவசம் என்றால் பாதுகாப்பு நோய் பில்லி சூனியம் வறுமை வம்ச விருத்தி சிக்கல் மனநலம் தீரா கவலை உட்பட ஆறு வகையான கொடும் பிணிகளில் இருந்து கந்தன் மக்களை காக்கும் பாடலாக அது கொல்லப்பட்டது அக்காலத்தில் நோய்கள் பரவும் காலத்தில் இல்லந்தோறும் தோறும் அதை பாடுவார்கள் ஆம் அப்படியும் ஒரு காலம் இருந்தது குறிப்பில் இருக்கின்றது ஆழ்ந்த அர்த்தமிக்க பாடல் அது ஒவ்வொரு வரியாக பாருங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் அதன் இயக்கத்தையும் காத்தருள ஒப்புவிக்கும் பாடலது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் பெயரை சொல்லி காவல் தேடும் பாடலது இதில் அறிவியலும் ஒளிந்திருக்கின்றது ஆழ்ந்த பக்தி மனநிலையில் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லும் பொழுது அதில் கவனத்தை வைத்தால் உடல் தானாக அதை சரி செய்கின்றது என்கிறது அறிவியல் உளவியல் கொடுக்கும் உடல் நலம் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று இதைத்தான் கந்தசஷ்டி கவசமும் சொல்கின்றது உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக தியானித்து முருகனிடம் நலம் பெற சொல்லும் மருத்துவ தியான பாடல் இது ஒவ்வொரு நோயின் கடினம் அறிந்து வலி அறிந்து ஒவ்வொரு உறுப்பின் முக்கியத்துவம் அறிந்து மிக நுணுக்கமாக பாடப்பட்டது கந்தசஷ்டி கவசம் இதில் ஆபாசம் ஏதும் இல்லை நம் தனி கடவுளையும் தத்துவத்தையும் காக்கும் பொறுப்பு நமக்கு எக்காலமும் உண்டு நாம் அதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியாங்காரரும் சண்டாளர்களும் எனும் சஷ்டி கவச வரிகள் இவர்களுக்கே எழுதப்பட்டது அதை அழுத்தி சொல்லி படியுங்கள் பொல்லா இடும்பனையும் அடங்கா சூரபத்மனையுமே வதைத்த முருகனுக்கு இப்பதர் எம்மாத்திரம் இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி